வணக்கம், வெல்கம் டு ரேண்டம் சேனல். இந்த வீடியோ ஹீரோ சிபிஎல் T20 மேட்ச் பிட்வீன் எஸ்கேஎன் வெர்சஸ் பிஏஆர், அதாவது சென்ட் கிட்ஸ் வெர்சஸ் பார்படோஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்மளுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குன்னா, பிளேயரோட கீ பிளேயர்ஸோட இன்ஃபர்மேஷன். நம்ம எப்பவுமே 14 பிளேயர்ஸை கான்சன்ட்ரேட் பண்ணுவோம், அந்த பிளேயர்ஸ் வச்சு தான் ரொட்டேட் பண்ணுவோம். பிகாஸ் 14 பிளேயர் கான்சன்ட்ரேட் பண்ணால் ஸ்மால் லீக்கும் சரி கிராண்ட் லீக்கும் சரி கொஞ்சம் ஈஸியாக விளாட்லாம். நெக்ஸ்ட் ஃபஸ்ட் பேட்டிங்னா, நம்ம எல்லா வீடியோவிலும் நம்ம வீடியோ டே ஒன்லேருந்து என்ன பண்ணுறோம்னா, ஃபஸ்ட் பேட்டிங்னா எந்த பிளேயர் எடுக்கணும், செகண்ட் பேட்டிங்னா எந்த பிளேயர் எடுக்கணும், பிச்சோட இன்ஃபர்மேஷன், பேசர்ஸ்க்கு இந்த பிச் சப்போர்ட் பண்ணுமா, ஸ்பின்னர்ஸ்க்கு இந்த பிச் சப்போர்ட் பண்ணுமா, என்டையர் இன்ஃபர்மேஷன் நம்ம ஒரு டேட்டா வச்சு ரெக்கார்ட்ஸை வச்சு ஒரு ஸ்ட்ராட்டஜியை க்ரியேட் பண்ணுறோம். அதுதான் இந்த வீடியோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, என்னோடய டெலகிராமோட லிங்க்கை ரேண்டம் சேனலோட டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃபைனல் அப்டேட்ஸ்க்கு அங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபைனல் டீம் அங்கே போஸ்ட் பண்ணுவேன். என் டீம் போஸ்ட் பண்ண சொல்ல ஏதாச்சும் ஒரு 1 or 2 பிளேயர்ஸ் உங்களோட விருப்பப்படி நீங்கள் வச்சுக்கோங்க, ஏன்னா உங்களுக்கு டெஃபினெட்லி இட் வில் ஒர்க் அவுட். அதனால் 1 or 2 பிளேயர்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அந்த எந்தெந்த பிளேயர் சேஞ்ச் பண்ணோம் சஜஷன்ஸும் கொடுப்பேன். கிராண்ட் லீக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் சஜஷன்ஸும் அதில் இருக்குது, ஆப்ஷன்ஸும் அதில் இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு வந்து டெலகிராம் லிங்க் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க, அங்கே தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி, எப்பவுமே நம்ம கொடுக்குற ஏற்கனவே டீம் ஜென்ரேட் பண்ணிட்டேன். கிராண்ட் லீக்கு நல்ல மேட்ச் டெஃபினட்டாக, ஒரு நீங்கள் 11 டீம்ஸ் போடுற பிளேயராக இருந்தால் 11 டீம்ஸ் போடுங்க. நான் வந்து 11 டீம்ஸ் போடுற பிளேயர் கிடையாது, மேக்ஸிமம் 4 to 5 டீம்ஸ் தான் போடுவேன். ஸோ அந்த நான் 11 டீம்ஸ் போட்டால் எப்படி செட் பண்ணணும்னு சொல்லிடுறேன். ஸோ பேக்ரவுண்ட் எப்பவுமே நம்ம பண்ணுறது தான் ஜென்ரலி எஸ்கேஎன் வெர்சஸ் பார்படோஸ். இவங்க ரெண்டு பேருமே ஸ்ட்ராங். இவங்க ரெண்டு பேரை கம்பேரிட்டிவ்லி பார்த்தீங்கன்னா பார்படோஸ் ஸ்ட்ராங். பார்படோஸ் எப்போவுமே நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா, டாஸ் வின் பண்ணால் பேட்டிங் எடுக்கிற டீம். ஸோ இது வந்து ரெண்டு பேருக்கும், சென்ட் கிட்டிக்கும் எஸ்கேஎன்க்கும் சரி பார்படோஸ்க்கும் சரி, டாஸ் வந்து ரொம்ப மேஜராக இம்பேக்ட் ஆகாது. ஏன்னா எஸ்கேஎன் டாஸ் வின் பண்ணால் சேசிங் எடுப்பாங்க, பார்படோஸ் டாஸ் வின் பண்ணால் பேட்டிங் எடுப்பாங்க. அன்லெஸ் ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணனா, போன மேட்ச் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணோன்னு பார்படோஸ் வந்து போலிங் எடுத்தாங்க. ஸோ மேபி அந்த ஆப்ஷன்ஸ் கூட திருப்பி ட்ரை பண்ணலாம். பட் பார்படோஸோட ரெக்கார்ட் ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும், பிகாஸ் நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டான ஸ்ட்ராட்டஜி இதை சொல்ல போகிறேன். மெயின் இன்ஃபர்மேஷன் இருக்குது, ப்ளீஸ் போகாதீங்க, ஃபுல் வீடியோ பாருங்கள். அதே மாதிரி ஏற்கனவே நான் வந்து இண்டிவிஜுவல் பிளேயரோட ஸ்டாட்டோ ரெக்கார்டு, எந்த பிளேயர் ஃபஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங் நான் ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே போஸ்ட் பண்ணிட்டேன். இந்த வீடியோவில் ஸ்ட்ராட்டஜி மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட், இந்த பிச்சு வந்து டிஃப்ரெண்ட் பிச்சு, பிரெயின்லரா ஸ்டேடியமில் இல்லை, இது வந்து குயின்ஸ் பார்க் ஸ்டேடியமில் நடக்குது. ஆனால் சேம் சிட்டி சேம் பிச்சு தான், டிஃப்ரெண்ட். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பிச்சு வந்து கொஞ்சம் ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து ஃபேவரபுளாக இருக்கும். பிகாஸ் எக்கானமியும் சரி ஆவரேஜும் படி பார்த்திங்கன்னா ஸ்பின்னர்ஸ்க்கு ஃபேவர். அதே மாதிரி விக்கெட்ஸ்னால் பேசர்ஸ்க்கு உள்ளது, கொஞ்சம் அதிகமாக பேசர்ஸ்க்கு விக்கெட் போயிருக்கு ஸ்பின்னர் கம்பேர் பண்ணுறதுக்கு. மேபி இப்படி இருக்கலாம், மேபி போன மேட்ச் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன் சைடு வந்து நர்ஸ் வந்து கொஞ்சம் கண்டெயின் பண்ண சொல்ல, அதர் சைடில் வந்து எம்னட் வந்து விக்கெட் எடுத்தாச்சு. ஸோ மேபி ஸ்பின்னர்ஸ் கண்டெயின் பண்ணுற நேரத்தில் ஆப்போசிட்டில் பேசர்ஸ் வந்து விக்கெட் எடுத்துக்கு ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது, அந்த ஆப்ஷன்லேயும் நம்ம யோசிக்கணும். ஸோ ஃபஸ்ட் பேட்டிங் வின் பண்ணுமா செகண்ட் பேட்டிங் வின் பண்ணுமான்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் 36 மேட்சஸ் இன்டர்நேஷனலோட சேர்ந்த மேட்சஸ் பார்த்துருக்கோம். நான் ஆயிருக்கு இங்கே 18 ஃபஸ்ட் பேட்டிங் 18 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க, செகண்ட் மேட்ச் ரிசர்வ் 18 வின் பண்ணியிருக்காங்க. ஸோ 50-50 சான்சஸ் ஆர் தேர் ஃபார் ஈக்வலி. சார் ரன்ஸ் எவ்வளோ போவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேக்ஸிமம் ரன்ஸ் வந்து இதில் வந்து 200+ போயிருக்கு, 223 போயிருக்கு, அதை சேஸும் பண்ணியிருக்காங்க. ஆனால் எல்லா வாட்டியும் சேஸ் பண்ணியிருக்காங்கன்னா இல்லை, எல்லா வாட்டியும் சேஸ் பண்ணல. ஒரு 150 அடிச்சிருந்தாலும் சேஸ் பண்ண முடியல, 160 அடிச்சிருந்தாலும் சேஸ் பண்ண முடியல, 170 அடிச்சிருந்தாலும் சேஸ் பண்ண முடியல, ஆனால் 200 அடித்தாலும் சேஸ் பண்ண முடியுது. ஸோ ஃபஸ்ட் மேட்ச்சு கொஞ்சம் நம்ம அப்சர்வ் பண்ணுவோம், இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் லோ வச்சுக்கோங்க ஸ்மால் லீக்கு. தேர்ட் பாயிண்ட், பிளேயரோட ஸ்டாட் எப்படி நம்ம பிரேக் டவுன் பண்ண போகிறோம் நான் சொல்ல போகிறேன். ஏன்னா எப்போவுமே நம்ம வந்து ஃபஸ்ட் பேட்டிங் பிளேயர் வச்சு ஃபஸ்ட் பேட்டிங்க செகண்ட் பேட்டிங்க சொல்ல போகிறோம். இப்போ நம்ம வந்து பேட்ஸ்மேன் வெர்சஸ் போலர் அந்த ஸ்ட்ராட்டஜியில் நம்ம போகிறோம். இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கொஞ்சம் நீங்கள் வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஓகே, இப்போது வந்து நம்ம விக்கெட் கீப்பிங் செக்ஷனில் பார்த்துலாம். விக்கெட் கீப்பிங் செக்ஷனில் பார்த்திங்கன்னா சார்ல்ஸ் ஹோப்ஸ் அண்ட் ராம்தின், இவங்க மூணு பேரும் இருப்பாங்க. நான் ராம்தின் பற்றி ஏற்கனவே சொல்லிட்டேன், இந்த பிச்சில் அதாவது இந்த சிட்டியில் ராம்தினோட ரெக்கார்ட் நல்லாயிருக்கு, கிராண்ட் லீக்கில் டிஃபால்ட் பிக் ஆயாச்சு ராம்தின். அதே மாதிரி சாய் ஹோப்ஸை பற்றி ஏற்கனவே சொல்லிட்டேன், சாய் ஹோப்ஸ் வந்து செகண்ட் இன்னிங்ஸில் ரன் மிஷின் மாதிரி, செகண்ட் இன்னிங்ஸில் மஸ்ட் பீக் ஆன பிளேயர். ஜான்சன் சார்ல்ஸ் இந்த பிச்சில் கொஞ்சம் ஃபேவரபிள் பேட்ஸ்மேன், ஒரு 50 ரன்ஸ் வச்சிருக்கார் ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லையும் சரி லாஸ்ட் சீசன்லேயும் சரி, அகெயின்ஸ்ட் இதே டீமில் இதே பிச்சில் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. சார்ல்ஸ் வந்து எல்லாரோட ஃபேவரட் பிக்காக இருக்கணும் இந்த ஸ்மால் லீக்கு என்னை பொறுத்த வரைக்கும். ஆனால் என்னோடய ஃபேவரட் பிக் ஹோப்,
அப்படிலாம் தான் ராம்தின். அது எதுக்காக நான் சொல்ல வரேன். நெக்ஸ்ட் லின், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லின் இருக்கார், லூவிஸ் இருக்கார், மஸ்பிக் கேட்டகரியில் இருப்பாங்க. ஃபஸ்ட்டு மஸ்பிக் கேட்டகரியில் சொல்லிடுறேன், லின் இருப்பாங்க, லூவிஸ் இருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹோல்டர் எல்லாருக்கும் மஸ்பிக்காக இருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தன்வீர் எல்லாரோட மஸ்பிக்காக இருப்பாங்க. நெக்ஸ்ட் போலிங் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா சாரி ரஷீத் கான் எல்லாரோட மஸ்பிக் கேண்டிடேட்டாக இருப்பாங்க. தென் காட்ரல் ஆர் எம்ரிட் இவங்க எல்லாம் மஸ்பிக் கேண்டிடேட்டாக இருப்பாங்க. ஸோ இதை வச்சு நம்ம என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு சென்ட் கிட்டிஸ் வந்து பேட்டிங் ஆடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் லின், லூவிஸ், நெக்ஸ்ட் டங்க், இவங்க மூணு பேர் தான் ஆடுவாங்க. இப்போ நான் வந்து கேப்டனாக இருந்தேன்னா லின்னோட இந்த சீசனோட ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா அவர் வந்து எல்லா மேட்சும் ஸ்பின்னர்ஸ் கிட்ட அவுட் ஆயிருக்காரு. ஓகேங்களா, எல்லா மேட்சும் ஸ்பின்னர்ஸ் கிட்ட ட்ரை பண்ணியிருக்காரு, ஆட ட்ரை பண்ணி அதாவது இன்ஃபீல்டில் கிளியர் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு, ஆனால் கேட்ச் அவுட் ஆயிருக்காரு. ஸோ ரொம்ப ஸ்பின்னர்ஸ் கிட்ட 3 times அவுட் ஆயிருக்காரு. நெக்ஸ்ட் லீன் பார்த்தீங்கனாலும் ஸ்பின்னர்ஸ் கிட்ட அவுட் ஆயிருக்கு, ஒரே ஒட்டி ரன் அவுட் ஆயிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து டங்கை பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு என்ன சார் ஒரு மிடில் ஆர்டர் பிளேயரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணுறாரு, ஆனால் அவர் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், அது இல்லாமல் அவருக்கு வந்து ஸ்பின்னர்ஸ் கூட நல்லா பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. ஸோ இந்த மூணு பேர் வந்து எல்லாரோட மெயின் பிக்காக இருப்பாங்க, முக்கியமாக லின்னும் லூயிஸ் எல்லோரும் கேப்டனாக இருப்பாங்க. இப்போ நான் கேப்டனாக இருந்தேன்னா பார்படோஸில் நான் என்ன செய்வேன், என்கிட்ட ஆப்ஷன்ஸ் பார்ப்பேன், ஸ்பின்னர்ஸ் ஆப்ஷன்ஸ், பிகாஸ் எத்தனை ஸ்டார்டிங்கில் அட்டாக் பண்ணி விக்கெட் எடுக்க பார்ப்பேன். என்னோடய ஸ்பின்னர்ஸ் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஓகே இந்த நாலு பேர் சாண்ட்னர், ரஷீத் கான், வால்ஸ் அண்ட் நர்ஸ். இப்போ வந்து சாண்ட்னர், ரஷீத் கான், வால்ஸ், நர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து வெளியே போகிற பால் லெக் ஸ்பின்னர்ஸ். ஓகேங்களா, ஸோ ரைட் ஹேண்டருக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஒரு இஷ்யூ நடக்கிற ஒரு என்ன சொல்கிறது ரைட் ஹேண்டுக்கு அவே பால் போகிற போலர்ஸ். மெயின் பிக் பார்த்தீங்கன்னா லின், லின்னுக்கு ஏற்கனவே ஸ்பின் கூட ரொம்ப டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. இந்த சீரீஸ்லேயே உங்களுக்கு ரொம்ப எக்ஸ்போஸ் ஆகிட்டார். ஸோ கேப்டன் இது தான் ட்ரை பண்ணுவார். மூணு லெக் ஸ்பின்னர்ஸ், மூணு ஸ்பின்னர்ஸ் அதாவது ரைட் ஹேண்டருக்கு அவே போகிற மூணு ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க, அதில் ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், ரெண்டு லெக் ஸ்பின்னர் இருக்காங்க. கண்டிப்பாக இனிஷியல் பேஸ் இனிஷியலாக யூஸ் பண்ணோம். முக்கியமாக வால்ஸோட ரெக்கார்ட் வெரி குட் இன் செகண்ட் இன்னிங்ஸில், மஸ்ட் பிக் இன் செகண்ட் இன்னிங்ஸில் ட்ராப் பண்ணுவானா ரஷீத் கான், வேர்ல்ட் ஃபேமஸ், இது கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணுவானா, ஏன்னா ஆப்னண்டில் ரைட் ஹேண்டர்ஸ் கொஞ்சம் அதிகம், ஒரு நாலு லெஃப்ட் ஹேண்டர் தவிர மற்ற எல்லாமே ரைட் ஹேண்டர்ஸ் கொஞ்சம் இது. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யலைன்னா ரைட் ஹேண்டர்ஸ் பார்த்துடலாம், அதுக்கப்புறம் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்துடலாம். ஸோ இவர் எடுத்துடலாம், ரைட் ஹேண்டர்ஸ் வச்சுக்கலாம். ஓகே ராம்தின், நெக்ஸ்ட்டு இவர். ஓகே ஸோ போலர்ஸில் வந்து ரைட் ஹேண்டர் டிஃபிகல்ட்டி கொடுக்குற போலர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மூணு பேர். ஓகேங்களா, இப்போ புரியுதா இந்த மூணு போலர் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான, முக்கியமாக சாந்தனர் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட், ஏன்னா அவர் ஒரே ஒரு அவள் தான் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின். ஓகேங்களா, ரைட் ஹேண்டர்லாம் ஓகே, ஆனால் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் இஸ் வெரி க்ரூஷியல். இந்த மேட்சில் சாண்டர் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் பிக்காக இருப்பார், எஸ்பெஷலி ஃபஸ்ட் போலிங்னா இன்னும் இம்பார்ட்டண்ட்டாக இருப்பார். பேட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொஞ்சம் நல்லா ஆடுவார், நியூசிலாண்டர் ஒரு பெர்ஃபெக்ட் ஆல்ரவுண்டர். ஸோ இந்த நாலு பேர் அகெயின்ஸ்ட் இந்த மூணு போலர்ஸ் இருக்காங்க. ஸோ கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் வேணால், இந்த மூணு பேரில் யாருக்கு வேணாலும் விக்கெட் போகலாம். அதனால் என்னது சொல்கிறேன், ரஷீத் கான் இனி கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் வேணால் ஸ்மால் லீக்கில், நீ கிராண்ட் லீக்கில் கேப்டனாக கூட ட்ரை பண்ணிக்கோ, நோ ப்ராப்ளம், பட் ஸ்மால் லீக்கில் வேணால். ரஷீத் கான் வந்து ராங் ஒன்ஸ் ரொம்ப அதிகமாக போடுவார் லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு ரைட் ஹேண்டர்ஸ்க்கு. ஸோ ஹோப்ஃபுல்லி அப்படி கூட ஒரு விக்கெட் எடுக்கிற சான்சஸ் ரொம்ப இருக்குது. ஸோ யூஸ்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஸோ இந்த நாலு பேர், சாரி லூவிஸ் கிடையாது, லூவிஸ் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன், சாரி லூவிஸ் இல்லாமல் இந்த மூணு பேர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்டர் பார்த்துடலாம். ஸோ இப்போ நம்ம போன மேட்சே பார்த்தோம் நர்சியா அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான பிளேயர்னு, இந்த மேட்சில் நர்சியா அவ்வளோ இம்பார்ட்டண்டான பிளேயர்னு பார்க்க போகிறோம். லூவிஸ், டங்க், நெக்ஸ்ட் தன்வீர். ஓகே இந்த மூணு பேர் பார்த்திங்கன்னா டாப் பிளேயர்ஸ். இப்போ இந்த மூணு பேருக்குமே பால் வந்து வெளியே போகக்கூடிய ஒரே போலர் நர்ஸ். நர்ஸுக்கு போன மேட்சே நான் சொல்லியிருக்கேன் ஒரு இம்பார்ட்டண்ட்டான பிக்காக இருக்கலாம். அதே மாதிரி 4 ஓவர் போட்டார், ஒரு 20 runs வச்சார். நர்ஸும் அதே கேட்டகரி தான், இன்றைக்கி 4 ஓவர் போட 20 runs எடுக்கிறதுக்கு ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது, பிகாஸ் லூவிஸை ட்ரபுள் பண்ணுற ஒரே போலர் நர்ஸ். ஆனால் லூவிஸ் கிட்ட ஒரு பிரச்சனை இருக்குது, நீங்கள் நோட் பண்ணிங்களா இல்லையா, அவர் அடித்தா 20 average இருக்கும், இல்லைனா 50 to
சிக்ஸ்டி ரன்ஸ் அடிக்கிறதுக்கு ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ லூவிஸ் என்னை பொறுத்த வரைக்கும் ட்ராப் பண்ண வேணாம்னு சொல்லுவாங்க கிராண்ட் லீக்கில். நீங்கள் வேணால் ஏன்னா பிகாஸ் ஒரு போலர் தான் இருக்காரு. இது ஒரு போலரை வந்து அவர் வந்து ஆட ஆரம்பித்து மூவ் பண்ணிட்டாருன்னா கண்டிப்பாக 50 to 60 ரன்ஸ் அடிக்கிறது ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மக்களோட செலெக்ஷன் வைஸ் கேப்டனும் லூவிஸ் கிட்ட தான் இருக்குது. ஸோ நம்ம லூவிஸை ட்ராப் பண்ணக்கூடாது கிராண்ட் லீக். இது ஸ்மால் லீக்கில் சரி, கிராண்ட் லீக்கில் ஓகே, ஸ்மால் லீக்கில் சரி. லின்னை ட்ராப் பண்ணலன்னா எஸ் அப்சல்யூட்லி லின்னை ட்ராப் பண்ணலாம் பிகாஸ் கிரெடிட் இஷ்யூஸ் வரும். நீங்கள் லின்னை ட்ராப் பண்ணுறதுக்கு ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது பிகாஸ் ஸ்பின்னர்ஸ் கூட. ஆனால் ஒரு கண்டிஷன், நீங்கள் லின்னை ட்ராப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிராண்ட் லீகில் ஏதாச்சும் ஒரு ரெண்டு டீமில் ஒரு டீமில் இல்லைனா லின்னை கேப்டனாக ட்ரை பண்ணுங்கள். பிகாஸ் உங்கள் ஸ்மால் லீக் ஃப்ளாப் ஆனாலும் சரி கிராண்ட் லீக் கொஞ்சம் மேலே போகும். லின் சப்போஸ் லின் ஏன்னா பெர்ஃபார்ம் பண்ணுறதே இல்லை, லின் ஹிட் ஆர் மிஸ் கைண்ட் ஆஃப் பிளேயர், அடித்தார்னா செம்ம அடி அடிப்பார். உங்களுக்கே தெரியும் எந்த கிரவுண்டும் அவருக்கு பெருசு கிடையாது, ஈஸி அடிப்பார். இப்போ கிரவுண்டோட டீட்டெயில்ஸ்க்கு வந்துடும். கிரவுண்டோட டீட்டெயில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டில் ரெண்டுமே 60 அது 65 இருக்குது. ஆஃப் சைட்லேயும் லெக் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா 65 to 70 ப்ளஸில் இருக்குது. ஸோ ஹோப்ஃபுல்லி கிரவுண்ட் கொஞ்சம் பெருசு தான், கிளியர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு கொஞ்சம் ஐடியா கிடச்சிருக்கோம் ஸ்பின்னர்ஸ்கிட்ட. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் நம்ம வந்து இதான் ஒரு மெயின் பிக்காக பார்க்கணும்னு நினச்சிருந்தேன், ஸ்பின்னர்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு சொல்ல வரதுக்கு அகெயின்ஸ்ட் லின்னு கூட. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து சார்ல்ஸ் பற்றி பார்த்தலாம். சார்ல்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் பிக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்மால் லீக்கில் எஸ் இம்பார்ட்டன்ட் பிக். ஏன்னா ஏற்கனவே இந்த வீடியோவில் ஏற்கனவே ஸ்டாட்டிக்கில் சொன்ன மாதிரி அவர் ஓப்பனிங் பேட்டிங்கில் ஸ்கோர் பண்ணியிருக்காரு, எண்ட்லேயும் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஆனால் சார்ல்ஸ் வந்து விக்கெட் அவுட் ஆக்குற மாதிரி ஏதாச்சும் ஆப்போனண்ட்டில் ஸ்பின் இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் ஒரே ஒரு ஸ்பின்னர் தான் இருக்காங்க. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். ஒரே ஒரு ஸ்பின்னை பற்றி டிஸ்கஸ் பண்ணிடலாம் அதுவும். ஓகே நெக்ஸ்ட்டு, ஓகே ஓகே, ஒரே ஒரு ஸ்பின்னர் தான் இருக்கார், அவர் தான் வந்து சோதி. ஏன்னா சோதி வந்து லெக் ஸ்பின்னர், ரைட் ஹேண்டர் இருக்குது, அவையில் போகிற போலர். ஸோ ஹோப்ஃபுல்லி சவுதி வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்காக இருக்கான் கிராண்ட் லீக்கில், மஸ்ட் ட்ரை ட்ராப் பண்ணுவானா. ஏன்னா அவர் வந்து இனிஷியல் ஓவர் போடுறதுக்கு ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா சவுதி வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்காக இருக்கிறதுக்கு ஹை சான்சஸ் இருக்குது பிகாஸ் எல்லாமே வெளியே போடுற பால் ரைட் ஹேண்டர்ஸ்க்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டி கொடுக்கக்கூடிய போலர். நான் உங்களுக்கு ரஷீத் கானுக்கும் ஓகே ரஷீத் கானுக்கும் சவுதிக்கும் ஒரு சிமிலாரிட்டி சொல்லிடுறேன். ரஷீத் கான், சவுதி அண்ட் வாட்ஸ், இந்த மூணு பேருக்கும் ஒரே ஒரு சிமிலாரிட்டி பார்த்தீங்கன்னா மூணு பேரும் லெக் ஸ்பின்னர். ஆனால் ரஷீத் கான் பார்த்தீங்கன்னா எல்லா லெக் ஸ்பின்னரும் ரிஸ்ட் ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. ரஷீத் கான் ரிஸ்ட் யூஸே பண்ணுறதில்ல, வெறும் ஃபிங்கர் தான். அவர் வந்து ஃபிங்கர் ஸ்பின்னர் கேட்டகரியில் வருவார், ரிஸ்ட் ஸ்பின்னர் கேட்டகரி கிடையாது. அதனால தான் அவருக்கு வந்து பேஸ் வந்து 90 to 95 இருக்குது பேஸ் அவர். ஒரு ப்ராப்பர் லெக் ஸ்பின் போட்டார்னா 95 கிட்ட பேஸ் போடுவார், ராங் ஒன் போட்டார்னா 90 to 93 தான் பேஸ் போடுவார். ஸோ அதுதான் வேரியேஷன், அவரோட வேரியேஷன் அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ ரஷீத் கான் இஸ் அ ஃபிங்கர் ஸ்பின்னர், ரிஸ்ட் ஸ்பின்னராக கன்சிடர் பண்ணாதீங்க. ஆனால் வால்ஸ் பார்த்தீங்கன்னா ரிஸ்ட் ஸ்பின்னர், கொஞ்சம் பால் வந்து ஃப்ளைட் பண்ணுறதுக்கு ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது, கொஞ்சம் ஃப்ளைட் பண்ணுற பேஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் பிகாஸ் அவர் ஃபிங்கர் யூஸ் பண்ணுறதில்ல. ஆனால் சவுதி வந்து ஃபிங்கர் லெக் ஸ்பின்னரில் ஃபிங்கர் ஸ்பின்னர். இந்த நம்ம ஊரில் அனில் கும்ளே இருப்பார்ல, அதே டைப் பால் ரொம்ப டேர்ன் ஆகுமா, ரொம்ப கம்மியாக தான் டேர்ன் ஆகும். ஸோ நீங்கள் வந்து சவுதியை வந்து அகெயின்ஸ்ட் அந்த மூணு நான் சொன்னல மூணு ஒரு ஃபோர் ரைட் ஹேண்டர் வச்சு சவுதி விக்கெட் எடுப்பாருன்னு நீங்கள் போனீங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் பிகாஸ் சவுதி மோஸ்ட்லி ஸ்டெம்ப் டு ஸ்டெம்ப், ஏதாச்சும் ஒரு ரெண்டு பால் தான் ரொம்ப ஆக்வர்டாக டேர்ன் ஆகும். ஸோ ரஷீத் கானுக்கும் சவுதிக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் இதே தான். ரஷீத் கான் பால் பயங்கரமாக டேர்ன் ஆகும் ரொம்ப, ஏன்னா பிகாஸ் ரொம்ப ரிஸ்க் யூஸ் பண்ணுறாரு. நீங்கள் அவர் ஒரு வீடியோ கூட பாருங்கள், அவர் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார் அவர் எந்த மாதிரி பாலை ட்ரை பண்ணுறாருன்னு. ஸோ ஹோப்ஃபுல்லி ரஷீத் கான் வில் பி அ கீ பிக்சர் அகேன்ஸ்ட் ரைட் ஹேண்டர்ஸ். ஸோ ஓகே, நம்ம வந்து இந்த டெப்த்தாக பண்ணியாச்சு டைம்மு. யா ஓகே, ஸோ கீ பிளேயர்ஸ் நம்ம விக்கெட் கீப்பிங்கில் நம்ம பிரேக் டவுன் பண்ணியாச்சு, மூணு பேர் பிரேக் டவுன் பண்ணியாச்சு. மூணு பேர் வந்து ஹோப் வந்து செகண்ட் இன்னிங்ஸ் மஸ்ட், அதே மாதிரி ராம்தீன் வந்து கிராண்ட் லீக்ல மஸ்ட் பிகாஸ் இந்த பிச்சில் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. நம்ம வந்து வீடியோ ஸ்டார்டிங்லேருந்தே சொல்லிட்டு வரோம். நெக்ஸ்ட் பேட்டிங் கேட்டகரியில் ஏற்கனவே பேசியாச்சு, ஆண்டர்சன் அந்தளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறதில்ல, ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் அந்தளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறதில்ல, அதனால் கொஞ்சம் நீங்கள் ட்ராப் பண்ணிக்கலாம். கிராண்ட் லீக்கில் பிக் பண்ணுறது ரொம்ப ரிஸ்கியான சாய்ஸ் பிகாஸ் அவருக்கு அவே போகிற பால் அவரால் ஆடும் இல்லை. போன மேட்ச் ஆடுற மாதிரி பார்த்தேன் பட் ரன் அவுட் ஆகிட்டார். பட் ஸ்டில் அவரோட டச் இன்னும் வரல, ஒன் ஆர் டூ மேட்சஸ் போட்டோம் அவரோட டச் பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஆண்டர்சன் பற்றி பிரேக் டவுன் பண்ணுவோம். நெக்ஸ்ட் யார் இருக்கா ஓப்பனிங், அடுத்தது யார் ஆட சான்ஸ் இருக்குன்னா பால். இவரும் வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், உங்களுக்கு கிளியராக தெரியும் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனோட ப்ராப்ளம் எங்கே இருக்குன்னு. ஸோ ஹோப்ஃபுல்லி ஆஃப் ஸ்பின்னர்.
ஸோ மோஸ்ட்லி நர்ஸ் வந்து பிக்சருக்குள்ளே வரதுக்கு ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பவல் வந்து கொஞ்சம் லோவர் ஆர்டரில் ஆடுறதுக்கு, ரொம்ப மிடில் ஆர்டரில் ஆடுறதுக்கு ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒரு டெஸ்ட் மேட்ச் பிளேயர் என்னை பொறுத்துக்கும் ஓடிஏ ஓகே, பட் டெஸ்ட் நான் ரோஸ்டன் சேஸ் கிட்ட பண்ண தப்பு இங்கே பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன். பிகாஸ் ரோஸ்டன் சேஸ் வந்து இனிஷியல் அவர் ஆடுச்சுலாம் வந்து டெஸ்ட் மேட்ச் பிளேயர் நினச்சேன், பட் ஸ்டில் இஸ் குட் இன் T20. நான் எல்லாத்தையுமே நான் கரெக்டாக ஆக மாட்டேன், சம்டைம்ஸ் ஐ வில் பி ராங். என்னோடய ப்ரிடிக்ஷன்ஸ் வந்து பேஸ்ட் ஆன் ரெக்கார்ட்ஸ், அதை வச்சு தான் ஒரு ஸ்டாட் ரெடி பண்ணுவேன். அந்த ஸ்டாட் வச்சு தான் நான் வீடியோவும் போகிறேன், அந்த ஸ்டாட் வச்சு தான் டீம் செட் பண்ணுவேன். பிகாஸ் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் டைம்ஸ் ஸ்டாட்ஸு ரெக்கார்டு எல்லாம் சேமாக போவோம்னா போகாது. ஒரு 80-90% டீம் கிரியேட் பண்ணுறதுக்கு 80-90% கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும் ஸ்டாட் வித் ஸ்ட்ராட்டஜி. அதனால தான் நான் வந்து ரெக்கார்ட்ஸ் ரொம்ப பிலீவ் பண்ணுறது. பிகாஸ் பிளைண்டாக இந்த இந்த பிளேயர் ஆடுவோம் அந்த பிளேயர் ஆடுவான் லக்கில் போகிறது வந்து ஒரு கேம்பிளிங். ஆனால் இது கிரிக்கெட்டை அதுவும் இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸு கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணும். அதுதான் நான் வந்து 70% எப்போவுமே ரைட்டாக இருக்கும். இப்போது இந்த மேட்ச்சில் பெர்ஃபார்ம் பண்ணலனாலும் இந்த ஸ்டாட் டெஃபினட்டாக உங்களுக்கு ஃப்யூச்சரில் இந்த ஸ்டாட் இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அகேன்ஸ்ட் எந்த டீம் இருந்தாலும் சரி, ரைட் ஹேண்டர்ஸ் கூட எப்படி இருக்கணும், லெஃப்ட் ஹேண்டர்ஸ் கூட எப்படி இருக்கணும், உங்களுக்கு ஈஸியாக பிக்சர் கிடைக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து நான் சப்போஸ் வீடியோ போட முடியலாம் இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸ் வச்சு நீங்கள் அதே ஸ்டாட் இன்வால்வ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் பேட்டிங் நம்ம பிரேக் டவுன் பண்ணாச்சு, இம்பார்ட்டன்ட் பிக்ஸ் பார்த்தாச்சு. என்னை பொறுத்திக்கும் லீன் கொஞ்சம் ரிஸ்கி இன்னைக்கு, பிகாஸ் மூணு அவே போகிற போலர்ஸ் இருக்காங்க. ஸோ இனிஷியலாக நான் கேப்டன் இருந்தால் அவங்கள தான் ட்ரை பண்ணுவேன். லின்னோட ரெக்கார்டு இந்த சீரீஸில் நல்லா இல்லைன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் பிக் வந்து பிளைண்டாக நீங்கள் வந்து கிராண்ட் லீகில் கேப்டன் வைக்கிற ஒரே பிளேயர் ஹோல்டர் வந்து ஒரு செம்ம ஹார்ட் ஹிட்டிங். நீங்கள் பார்த்துருப்பீங்க எவ்வளோ பெரிய கிரவுண்ட் இருந்தாலும் அவர் ஹிட் பண்ணால் கண்டிப்பாக கிளியர் ஆகுது, கண்டிப்பாக 1 or 2 விக்கெட்ஸ் இருக்கிறார். அதே மாதிரி இந்த பிச்சில் இவரோட ரெக்கார்டு வந்து ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது. ஒரே நிமிஷம், ஐயா போன சீரீஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 50 அடிச்சிருக்காரு இதே பிச்சில். அது இல்லாமல் விக்கெட் டேக்கிங் போலர் லிஸ்ட்டில் இவரும் இருக்காது. டெஃபினெட்லி ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பிக், எல்லாரோட பிளைண்ட் கேப்னாக இருக்கிறதுக்கு ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது இவர். நெக்ஸ்ட் சாந்தனர், இன்றைக்கி ரோல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல். போன மேட்ச் அவரால் போட முடியல, பிகாஸ் உங்களுக்கே தெரியும் முக்கால்வாசி பேர் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருந்தாங்க, இந்த வாட்டி முக்கால்வாசி பேர் ரைட் ஹேண்டர்ஸ். ஸோ ஹோப்ஃபுல்லி டாப் விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கு சாந்தனர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருப்பார். நெக்ஸ்ட் இன்றைக்கி ஒரு க்ரூஷியல் பிக், கிராண்ட் லீக்கில் நீங்கள் ட்ரை பண்ணணும் சரி, தன்வீர் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணுங்கள். ஒரு இம்பார்ட்டண்டான பிக், ரெகுலர் விக்கெட் டேக்கிங், அவரோட போலிங் ஆக்ஷன் டிஃப்ரெண்ட், பேட்டிங்கும் அவரால் ஆட முடியும். ஜஸ்ட் லைக் ஹோல்டர் அளவுக்கு இல்லைனாலும் ஒரு ஓரளவுக்கு ஆடுவார், ஒரு 20 ரன்ஸ் ப்ளஸ் 2 விக்கெட்ஸ்னு வச்சுங்களேன். வைஸ் கேப்டன் சாய்ஸ் இஸ் பெஸ்ட் தன்வீர். நெக்ஸ்ட் எல்லோரும் மிஸ் பண்ணுற ஒரு டவுட்ஃபுல்லான பிளேயர், மேலே கண் இருக்க பிளேயர் வந்து மாயஸ் மஸ்ட் பிக். ஏன்னா போலிங் கார்ட்ஸில் டெஃபினட்டாக இவர் வந்து போலிங் கண்டிப்பாக ஃபுல் கோட்டாஸ் போடுறாரு, கிட்ட அட்லீஸ்ட் ஒரு 3 ஓவர்ஸ் ஆச்சு போகிறதுக்கு ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது இல்லாமல் ஒன் டவுன் பிளேயர். அதே மாதிரி இந்த மேட்ச்சில் சரி இந்த டீம் கூட இதே சீரீஸில் ஒரு 37 ரன்ஸ் வச்சிருக்காரு. ஸோ ஒரு மஸ்ட் பிக் கேண்டிடேட் ட்ராப் பண்ணோன்னா ஆல்ரவுண்டர் லிஸ்ட்டில் போலிங்ஸும் போலிங்கில் போகிற ஸ்பெல்லும் உங்களுக்கு கிடைக்குது, ஒரு 3-4 ஓவர்ஸ் கிடைக்குது, கண்டிப்பாக இவர் ஓவரும் போடுவார். ஸோ நெக்ஸ்ட் போலிங் கேட்டகரி, நான் போலிங் கேட்டகரி ஏற்கனவே பிரேக் டவுன் பண்ணிட்டேன், இருந்தாலும் சில பிளேயரை நான் பிரேக் டவுன் பண்ணல, அந்த பிளேயர் பற்றி பேச போகிறேன். ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிக் எல்லாருக்கும் தெரியும், ரஷீத் கான் கண்டிப்பாக ஸ்மால் லீக்ல எடுப்பாங்க. செகண்ட் இம்பார்ட்டன்ட் பிக் காட்ரல். ஏன் காட்ரல்னா இவர் வந்து இதே பிச்சில் வந்து ஒரு வாட்டி வந்து செகண்ட் இன்னிங்ஸில் 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஒரு செகண்ட் இவர் என்னது அப்பார்ட் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் எந்த இன்னிங்ஸில் போலிங் போட்டாலும் இவர் வந்து ஒரு மஸ்ட் பிக், பிகாஸ் இவரோட போலிங் கேபிலிட்டிஸ் எல்லாருக்கும் தெரியும். கண்டிப்பாக ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் எப்போவுமே வந்து உங்களுக்கு எல்லா மேட்சும் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. 1 or 2 matches மிஸ் ஆகும், பட் எல்லா மேட்ச்லேயும் பெர்ஃபார்ம் பண்ண பெரிய போலர் இவர். நெக்ஸ்ட் வால்ஸ் பற்றி பேசியாச்சு, ஒரு இம்பார்ட்டன்ட் பிக் ஃபார் கிராண்ட் லீக். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிக் பார்த்தீங்கன்னா ரீஃபர், இம்பார்ட்டன்ட் பிக் கிராண்ட் லீக்கில் ஒரு முக்கியமான பிக். அதே மாதிரி நர்ஸும் இம்பார்ட்டன்ட் பிக் கிராண்ட் லீக்கில். நர்ஸோட உங்களுக்கு நர்ஸ் ஒரே பிளேயர் தான் இல்லை அகெயின்ஸ்ட் அத்தனை லெஃப்ட் ஹேண்டர்ஸில் இருக்காங்க. நீங்கள் ஸ்மால் லீக்கில் ட்ரை பண்ணால் கொஞ்சம் ரிஸ்கியாக இருக்கும், பட் இவன் தோ நீங்கள் ட்ரை பண்ணணுச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். நான் என்னோட கொடுக்குற டீமில் நான் என்னால் அவரை எடுக்க முடியல, பட் நீங்கள் எடுக்கணும்னா கண்டிப்பாடுங்க. நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் பிக் பார்த்தீங்கன்னா எம்ரிட் மஸ்ட் பிக், நீங்கள் ட்ராப் பண்ணவே வேணாம். இந்த பிச்சில் அவருக்கு வந்து ஒரு 2-3 matches விளையாடிருக்காரு, ஒரு 3-4 wickets எடுத்திருக்காரு, ரன்ஸ்லேயும் இருக்காரு, ஒரு 34 ரன்ஸ் அடிச்சிருக்காரு செகண்ட் பேட்டிங்கில். பிளைண்ட் பிக் ஸ்மால் லீக்கில் ட்ராப் பண்ணோன்னா உங்களோட ஆப்போனண்ட்டில் கண்டிப்பாக வச்சுருப்பாரு. நெக்ஸ்ட் சவுதி, கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் சவுதி எந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் பிக்னு.
நெக்ஸ்ட் வந்து ஜோசப் பற்றி ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். ஜோசப் வந்து ஒரு மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணுவார் கண்டிப்பாக, ஆனால் அது எந்த மேட்ச்னு தெரில. அதுவும் ஃபஸ்ட் இன்னிங்ஸ்னால் ஜோசப்பை கண்டிப்பாக கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணுங்கள். செகண்ட் இன்னிங்ஸ் போலிங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ண வேணாம், அவரோட ரெக்கார்டை பொறுத்து சொல்கிறேன். ஏற்கனவே நீங்கள் ஒரு வாட்டி பார்த்துருப்பீங்க, மும்பை இந்தியன்ஸ் கூட அவர் வந்து ஒரு மேட்ச் 5 விக்கெட் எடுத்தார், அதுக்கப்புறம் விக்கெட்டே எடுக்கல. ஸோ அந்த ரெக்கார்டு இப்போ அதே மாதிரி இவங்களோட இவரோட டொமஸ்டிக்கில் சிபிஎல் இருக்கிற ரெக்கார்டும் சேமாக மேட்ச் ஆகுது. ஸோ ஹோப்ஃபுல்லி நீங்கள் வேணால் ஜகா கூட ட்ரை பண்ணலாம், சாரி ஜகா கூட ட்ரை பண்ணலாம், ஜக்சாரா கூட ட்ரை பண்ணலாம். நான் எதுவும் சொல்ல, பிகாஸ் மக்கள் எடுக்கிறதுக்கு ஹை பாசிபிலிட்டிஸ், பிகாஸ் விக்கெட்டில் விக்கெட் கேட்டகிரியில் இருக்கார், அதனால் கண்டிப்பாக மக்கள் எடுப்பாங்க. ஸோ நீங்கள் கூட ட்ரை பண்ணலாம். இப்போ மெயின் அடுத்த இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் சொல்கிறேன், இதுதான் ரொம்ப க்ரூஷியலான பாயிண்ட்ஸ். எந்த பிளேயருக்கெலாம் ஃப்ரெஷ் பிச் ரொம்ப பிடிக்குமோ, உங்களுக்கே தெரியும் குயின்ஸ் பார்க்கு கொஞ்ச நேரம் க்ளோஸ் டவுனாக தான் இருக்குது, யாருமே விளையாடல, டொமஸ்டிக்கும் நடக்கலை, எந்த இன்டர்நேஷ்னல் மேட்சும் நடக்கலை, கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 months க்ளோஸ்ட் பிச்சாக இருக்குது. இது வந்து ஒரு ஃப்ரெஷ் பிச், ஃப்ரெஷ் பிச்சில் எந்தெந்த பிளேயர்ஸ்க்கெலாம் ரொம்ப பிடிக்கும், ஏன்னா ஃப்ரெஷ் பிச் எப்போவுமே பேட்ஸ்மேனுக்கு கொஞ்சம் பால் வந்து பேட்டுக்கு ஈஸியாக வரும். ஸோ அந்த பிளேயர்ஸாக சொல்கிறேன் நான், இவ்வளோ சொல்லியிருக்கேன், அது வந்து ஒரு ஸ்டாட். இப்போ ஒரு ஸ்டாட் சொல்கிறேன், பிச்சை ஃபேவரட்டாக சொல்கிறேன், அது இல்லைனா நான் வச்சுக்கோங்க. ஃப்ரெஷ் பிச் யார் யாருக்கெலாம் பிடிக்கும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன், ஜஸ்ட் செலக்ட் பண்ணிடுறேன், கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ பேட்ஸ்மேனில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் பிச், நீங்கள் வந்து லூவிஸ் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸில் பார்த்துருப்பீங்க, அவர் எப்படி இந்த பேட்டுக்கு பால் வந்தால் டெஃபினெட்லி யூ வில் ஹிட் ஹார்ட், கொஞ்சம் பேஸ் இருந்தால் டெஃபினட்டாக கிளியர் பண்ணுவார். அதே மாதிரி லின் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் பிச்சில் ஒரு நல்ல ஸ்கோர் பண்ணுற பிளேயர், அதனால தான் சொன்னால் கிராண்ட் லீக்கில் கண்டிப்பாக அவரை கேப்டன் வைஸ் கேட் ட்ரை பண்ணுங்கள். ஸ்மால் லீக்கில் கிரெடிட் இஷ்யூஸ் இருக்கும், நீங்கள் லின் ஆர் லூவிஸில் யாராச்சும் ஒருத்தர் டிசைட் பண்ணும், கொஞ்சம் கிளவராக டிசைட் பண்ணுங்கள். ஏன்னா லின் ஒரே ஒரு நர்ஸ் கிட்ட மட்டும்தான் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணணும், ஆனால் நர்ஸ் விக்கெட் எடுக்கிறதுக்கு ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ பிளான் பண்ணிக்கோங்க. கார்ட்டர் ஒரு இம்பார்ட்டண்டான பிக், நீங்கள் வந்து லின்னை ட்ராப் பண்ணுற மாதிரி இருந்தால் கார்ட்டர் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரெக்கார்ட் வெரி குட், ஃபர்ஸ்ட் பிச்சில் நல்லா விளாட்றாரு, ஒரு 30 to 40 ரன்ஸ் அடிக்கிறதுக்கு ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சப்போஸ் லின் கம்ப்ளீட்டாக ஃபெயில் ஆகிட்டார்னா உங்களுக்கு வேறு யாருமே இருக்க மாட்டாங்க, கார்ட்டர் இஸ் அ வெரி குட் பிக் ஃபார் தட். நெக்ஸ்ட் ஜான்சன் சார்ல்ஸ், செகண்ட் இன்னிங்ஸ் பிளேயராக இருந்தால் செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங்காக இருந்தால் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க, ஹார்ட் ஹிட்டிங். இந்த பிச்சில் அவர் வந்து ரெக்கார்ட் நல்லா இருக்குது, எஸ்பெஷலி அந்த ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. செகண்ட் இன்னிங்ஸில் அந்தளவுக்கு இல்லைனாலும் ஓவரால் ரெக்கார்டில் செகண்ட் இன்னிங்ஸில் இவர் வந்து ஒரு 30 to 50 ரன்ஸ் அடிக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸாக இருந்தாலும் சரி செகண்ட் இன்னிங்ஸாக இருந்தாலும் சரி, கிரவுண்டில் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பிளேயர், ஓவரால் ரெக்கார்ட் செகண்ட் இன்னிங்ஸ், நல்லா நம்ப வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிக் பண்ணிக்கோங்க. ஆனால் ஹோப் வந்து ஒரு ஹோப் கொடுக்குற பிளேயர் செகண்ட் இன்னிங்ஸில் ஒரு இம்பார்ட்டண்டான சாலிட் பிக். நெக்ஸ்ட் ஹோல்டர் பேட்டுக்கு பால் வந்தால் டெஃபினெட்லி இட் வில் பி கிளியரிங் த கிரவுண்ட், எவ்வளோ பெருசாக இருந்தாலும் கண்டிப்பாக 80 மீட்டர்ஸ் கிளியர் பண்ணுற ஒரு பிளேயர் ஹோப், சாரி ஹோல்டர். ஸோ இந்த 4 பேர், இந்த 5 பேர் வந்து இம்பார்ட்டண்ட் பிக்ஸ். ஓகே, நம்ம இப்போ வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் பார்த்தலாம். நான் போன வீடியோவில் சாரி அயர்லாண்ட் T20 வீடியோ நான் ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதை பாருங்கள். அதில் வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் கொடுக்கல, ஆனால் என்ன டெலிகிராமில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஹோப்ஃபுல்லி அங்கே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, டெலிகிராமில் ஃபைனல் டீம் வரும். ஸோ ஹோப்ஃபுல்லி லாஸ்ட்டாக ஃபாஸ்ட்டாக முடிச்சுனா கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸுக்கு ஏற்கனவே நான் என் டீம் ஜென்ரேட் பண்ணிட்டேன். ஸோ என் டீம் பார்த்துடலாம். என் டீமில் பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 பேர் இருக்க மாட்டாங்க, இப்போதைக்கு நான் தன்வீர் தான் வைஸ் கேப்டன் வச்சுருக்கேன். ஹோப்ஃபுல்லி ஐ சேஞ்ச் இந்த லாஸ்ட், என்னால் வந்து லின்னு எடுக்க முடியல, ஏன்னா நான் வந்து எஸ்கேஎன் பேட்டிங் ஃபஸ்ட்டில் வச்சுருக்கேன், ஏன்னா லின்னு என்னால் எடுக்க முடியல பிகாஸ் கிரெடிட் இஷ்யூ. நீங்கள் வேணால் லின்னை ட்ரை பண்ணுங்கள், கார்ட்டரை ட்ராப் பண்ணிட்டு. அதேமாதிரி ஹோப் எனக்கு வந்து செகண்ட் இன்னிங்ஸ்னால ஹோப் எனக்கு வேணும், கார்ட்டர் என்னால் அந்தளவுக்கு ட்ரஸ்ட் பண்ண முடியாது பிகாஸ் ஹோப்ஃபுல்லி சவுதி விக்கெட் எடுக்கிறதுக்கு ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது, அதனால் கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் நம்மக்கிட்ட 2 இம்பார்ட்டண்ட் bowlers இருக்காங்க, ஃபார் எக்ஸாம்பிள் குவார்ட்டர்லாம் நான் வச்சுருக்கேன், குவார்ட்டர் வச்சுட்டு எதுக்கு நான் வந்து சார்ல்ஸ் வைக்கணும், அதனால தான் அந்த ரீசனுக்காக தான் வைக்கல குவார்ட்டர் விக்கெட் எடுக்கிறதுக்காக. ஸோ ஹோப்ஃபுல்லி ஐ வில் கோ வித் ஹோப் ஆர் ராம்தின் இந்த லாஸ்ட் கிராண்ட் லீக்கில். நெக்ஸ்ட்டு லூவிஸ் கண்டிப்பாக எடுப்போம், பிகாஸ் ஒரே ஒரு bowler தான் அவரை வந்து ட்ரபுள் பண்ணுற பெரிய bowler ஏற்கனவே சொல்லிட்டேன் நான். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு இது இன்ஃபர்மேஷன் புரியும். இப்போ நான் கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் போடுறேன், கேப்டன் ஹோல்டர் டெஃபினட், ஸ்மால் லீக்கில் எல்லாரோட கேப்டனாக இருப்பாங்க. இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா நீங்கள் வேணால் சார்ல்ஸ் கேப்டனாக ட்ரை பண்ணலாம், டெஃபினெட்லி இட் வில் ஒர்க். ரஷித் கான் வைஸ் கேப்டன் சாய்ஸ், அப்பார்ட் ஃப்ரம் பேட்டிங் bowling ஃபஸ்ட்டாக bowling செகண்டாக தான், பிகாஸ் ஆப்போனண்ட்டில் ரைட் ஹேண்டர்ஸ் கொஞ்சம் கம்மி, அதனால்
எம்ரட் வெரி குட் சாய்ஸ் ஃபார் வைஸ் கேப்டன் பிளைண்ட் வைஸ் கேப்டன் சாய்ஸ் கிராண்ட் லீக்ல இஃப் ஃபஸ்ட் போலிங்காக இருந்தால் ஒரே நிமிஷம் ஃபஸ்ட் போலிங் தான் நினைக்கிறேன் ஒன் மினிட் எஸ் ஃபஸ்ட் போலிங்காக இருந்தால் கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் பிக் கிராண்ட் லீக்ல வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணுங்கள் அதே மாதிரி லூவிஸ் கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணோன்னா நீங்கள் வந்து கோ வித் மேஸ் ஒரு ரிஸ்கி டீம் நீங்கள் வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணோம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணோன்னா மேஸ் ட்ரை பண்ணுங்கள் சாண்டனர் ட்ரை பண்ணுங்கள் ஒரு டிஃப்ரென்ஷியலாக இருக்கும் நான் வந்து தன்வீர் ட்ரை பண்ணியிருக்கேன் பட் ஹோப்ஃபுல்லி ஐ மே சேஞ்ச் என்னால் கான்ஃபிடன்ஸ் சொல்ல முடியாது தன்வீர்கிட்ட பிகாஸ் தன்வீர் அன்லஸ் இஸ் கெட்டிங் விக்கெட்ஸ் ரன்ஸ் நான் ரிஸ்கியாக எப்பவுமே ஸ்மால் லீக்ல ட்ரை பண்ணுவேன் அதனால் நான் வைஸ் கேப்டன் கொடுக்குறேன் தன்வீருக்கு நீங்கள் வேணால் தன்வீருக்கு வைஸ் கேப்டன் கொடுக்காம வேறு மக்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி லூவிஸ்க்கே வைஸ் கேப்டன் கொடுங்க இல்லைனா லின்னு எடுத்துக்கிட்டு லின்னுக்கும் கொடுங்க இட் வில் பி ஈஸி பிக்ஸ் ஃபார் யூ ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ வந்து கிளியராக பிரேக் டவுன் பண்ணியிருப்பேன் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மேபி ஃப்யூச்சர் வீடியோஸ் கொஞ்சம் நல்லா போடுறேன் ஸோ செகண்ட் வீடியோ சிபிஎல்ல வந்து நான் வந்து பிச்சை பார்த்து தான் போட முடியும் அட்லீஸ்ட் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடிச்ச பிறகு தான் நான் வீடியோ கிரியேட் பண்ணுவேன் பட் டேட்டாஸ் ஆர் ரெடி நான் வீடியோ பிச்சை பார்க்கணும் ஸோ அதுக்கப்புறம் தான் எந்த பிளேயர் இம்பார்ட்டன் சொல்ல போகிறேன் ஸோ ஹோப்ஃபுல்லி லாஸ்ட் ஒரு 1 or 2 hours வீடியோ வரும் நீங்கள் அப்படி இல்லைனா போன வீடியோ வந்து டெலகிராமில் கொடுத்த மாதிரி வீடியோ டெலகிராமில் டேரெக்டாக போட்டுருவேன் ஷார்ட் அண்ட் கிறிஸ்பியாக ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ப்ளீஸ் டெலகிராம் ஜாயின் பண்ணுங்கள் லிங்கோட டெலகிராமோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ரேண்டம் சேனல் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிஞ்சால் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்